ஹாய் நண்பா, இது உங்கள் என்ஜிபி பிக்சர்ஸ் எடிட்டிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோ பின்னால் கலரிங் பேக்ரவுண்ட் அப்படியே கலரிங் ஓடுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எல்லாமே நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஃப்ரெண்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் மூணு ப்ராஜெக்ட் இருக்கும், லாஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. 1.1 கொடுத்ததுக்கப்புறம் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், பேக்ரவுண்டு டச் பண்ணுற பேக்ரவுண்டு இதுக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஃபோட்டோவை டைரெக்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒயிட் பின்னால் பேக்ரவுண்ட் இருக்க ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாவே கலரிங் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சின்னா எடுத்து செய்யுங்க, கொஞ்சம் கலரிங் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டா, ஜூம் பண்ணிக்கப்புறம் இந்த இன்ட்டு கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு 4 seconds போதும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கோங்க. மீடியா போய்ட்டு ஃபேவரட்டில் வந்து நான் ஒரு பார்டர் இமேஜ் வச்சுருக்கேன், அந்த பார்டர் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துட்டேன். ஓகே, நான் அதை எடுத்ததுக்கப்புறம் அதையும் ஃபுல் கட்டாசன் பண்ணி ஆஃபில் ஆன் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக உட்காந்துக்கும். உட்காந்துக்கப்புறம் இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லேயர் போய்ட்டு மீடியாக்கு போய்க்கோங்க. போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இதோட மொத்தம் மூணு கலரிங் பண்ணலாம். மூணு கலரிங் டெம்ப்ளேட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணக்கப்புறம் இப்படி வந்துடும். கத்திரிக்குள் பக்கத்தில் இருக்கிறது கட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஆஃபில் இருக்கிற ஆன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை டச் பண்ணி கடைசிக்கு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிளண்டிங்கில் மூணாக தான் இருக்குது, மல்டி கொடுத்துருக்கு. ஓகே, மல்டி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. நம்ம மல்டி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி விட அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஓகே, வந்து கரெக்டாக உட்காந்துருக்குது. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போய்க்கோங்க. ஃபீல் த லவ் சாங்னு ஒரு பிஎன்ஜி இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே ஃபுல் சைஸ் அப்படியே வச்சுருங்க. எதுவும் குறைக்கொண்டே ஏற்றோண்டா அப்படியே வச்சுருங்க கீழே. ஆ, அவ்வளோதான் நண்பா, அவ்வளோதான். வீடியோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளே ஆகும். என்னமோ ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, நல்லா ப்ளே ஆகுது. இப்படி தான் நம்ம வீடியோ ரெடி பண்ணணும். இதேமாரி தான் இன்னும் ரெண்டு கலரிங் இருக்குது, அதேமாரி தான் இதை அப்படியே தூக்கி மேலே போட்டு கலரிங் மட்டும் பண்ணுங்கள் இதேமாரி. அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு புரியலன்னா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் கீழே பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுவோம் நண்பா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம். பாய் நண்பா.